நம்ம சேனலில் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருப்போம். பட் எல்லா வீடியோஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேசிக் மட்டும்தான் நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அதிகமாக வந்து போயிருக்க மாட்டேன். அந்த பேசிக்கான விஷயத்தில் டைட்டில் வந்து எப்படி எழுதுறது, டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு சில விஷயங்களை கான்சன்ட்ரேட் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கொலாபரேஷனாக பண்ணி, ஸோ ஒரு சேனல் க்ரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, அது ஒரு 5 டிப்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ இந்த 5 டிப்ஸ்மே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இனிஷியல் ஸ்டேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக வந்திருக்கும். வாங்க என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லோரும் பார்க்கக்கூடியது லோகோவை பார்ப்பாங்க, தென் சேனலுடைய பேனர் ஆர்ட்டை வந்து பார்ப்பாங்க, தென் சேனலுடைய தம்ப்நெயில்ஸ். ஸோ இப்போ நம்ம சேனல் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு 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 ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கணும். பார்க்கணும் அப்படின்னாவே ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் கொடுக்குற மாதிரி நம்மளோட சேனலோடைய செட்டப் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் சேனலுடைய லோகோ, தென் உங்களுடைய சேனலுடைய ஆர்ட், தென் உங்கள் சேனலுக்கான ஒரு தம்ப்நெயில், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ லோகோ அண்ட் ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. தம்ப்நெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு யூனிக் வேவ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிச்சுக்கோங்க. உங்களுக்கான ஒரு டிசைன் மட்டும் ஓகேங்களா, உங்கள் சேனலில் இந்த மாதிரி டிசைன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே வந்து ஒரு பிராண்டிங் மாதிரி வந்து வைக்கிறீங்க. ஸோ வச்சிங்க அப்படின்னா உங்கள் சேனல் யாராச்சும் வந்து புதுசாக வந்து யாராச்சும் வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். நிச்சயமாக அவங்க உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்திருக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ரெண்டாவது போஸ்டிங்க ஷெடியூல். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஜஸ்ட் வந்து வீடியோ வந்து அப்படியே வந்து அப்லோட் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. பட் நம்ம ஒரு கண்டினியூஸாக ஒரு ஷெடியூல் போஸ்டிங் நம்ம வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம சேனலில் அந்த வீடியோஸ்க்கான ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா அது யாருமே வந்து பண்ண மாட்டேங்கிற. தென் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து செட் ஆகிடும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த டைமிங்கில் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணுவாங்க. அதனால் எப்பயுமே நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ்க்கு ஒரு ஷெடியூலை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நாளில் இந்த டைமிங்கில் மட்டும்தான் என்னோடய வீடியோஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுபடி ரெகுலராக அந்த டைமிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து போடுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சீரியஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது. அதாவது நம்ம ஒரு ஒரு டாபிக் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா நான் வந்து யூடியூப் ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அது எனக்கு ஒரு சீரியஸ் ஓகேங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்படி ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணுறதுலேருந்து இப்போ இந்த சேனல் எப்படி க்ரோ பண்ணுற வரைக்கும் நான் வந்து டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு நடுவில் ஒரு 100 கணக்கான வீடியோக்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த 100 கணக்கான வீடியோக்கள் தான் ஒரு சீரியஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சீரிஸ் வந்து பில்ட் பண்ணுங்கள். பில்ட் பண்ணி அது ஒரு பிளேலிஸ்ட்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது நிச்சயமாக அதில் வந்து உங்களுக்கு நிறைய ரேங்கிங்ஸ் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நிறையவே வந்து கிடைப்பாங்க. ஸோ அடுத்த இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எடிட்டிங் பற்றி வீடியோஸ் வந்து போடுறீங்க, ஃபோட்டோஷாப்பில் எடிட்டிங் பண்ணுறதெல்லாம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சீரியஸ் வந்து க்ரியேட் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் இருக்கிறதெல்லாம் போடுங்க. அதே மாதிரி மொபைலில் பிக்சல் லேப் வச்சு நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பிக்சல் லேபுக்கு தனியாக ஒரு சீரிஸ் வந்து ரன் பண்ணிங்கம்மா. சீரியஸாக ரன் பண்ணும்போது நம்ம வீடியோஸ் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்டு 4வது விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது நம்ம ஆடியன்ஸ் கூட நம்ம எப்பயுமே எங்கேஜிங்காக வந்திருக்கணும். ஸோ அதுக்கு என்ன எங்கேஜிங்காக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்பயும் போலவே லைவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்துருக்கு. தென் 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். நடுவில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அதுக்கு அவங்க வந்து கமெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதுக்கு வந்து அவங்க சைட்லேருந்து யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு சிக்னல் வந்து பாஸ் பண்ணுமா, ஒரு லைக் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, ஒரு கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, ஸோ இது மாதிரி ஏதாச்சும் ஒரு சிக்னல் வந்து அவங்க வந்து வீடியோஸ் பார்க்கும்போது போதே அது வந்து பண்ணாங்க அப்படின்னா அது நிச்சயமாக ரேங்க் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் எப்பயுமே உங்கள் ஆடியன்ஸ் கூட கொஞ்சம் எங்கேஜிங்காக வந்துடுங்க. கம்யூனிட்டி டேப் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், ரெகுலராக போஸ்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் அதுலேயும் கொஸ்டின்ஸ் வந்து கேளுங்க, எப்பயுமே கனெக்டடாக வந்துடுங்க. அடுத்ததான் நான் பார்க்கக்கூடியது 5வது விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம்னா நம்ம எஸ்இஓவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது. இது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோக்கு ஒரு டைம் ஸ்டாம்ப்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் என்னோடய டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இந்த 5 பாயிண்ட் நான் ஒன்று சொன்னேன்ல, ஸோ இந்த 5 பாயிண்ட்டுக்குமே இந்த 5 பாயிண்ட் எந்த டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டைம் ஸ்டாம்ப்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுலேருந்து அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைம் ஸ்டாம்ப்ஸ் பண்ணும்போது இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருப்பீங்க ஓகேங்களா. உங்கள் சேனல் உங்கள் வீடியோக்கான ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருப்பீங்க, அது ஒரு ரேங்கிங். இன்னொன்று வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் இந்த 5 பாயிண்ட் சொல்கிறேன், இந்த 5 பாயிண்ட்லேயுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கீவேர்ட்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. இப்படி இருக்கும்போது நான் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ அந்தந்த டைமிங் நான் வந்து வச்சுட்டேன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் அதிகமாக சர்ச் ரிசல்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் ஆகும். இப்போ யாராச்சும் வந்து எக்ஸாம்பிளுக்கு
இப்போ ஏதாச்சும் ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இப்போ லாஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ ஒரு டைம் ஸ்டாம்ப்ஸோ எஸ்சிஓ வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சர்ச் பண்ணாங்க அப்படின்னா, நம்மளோட வீடியோஸ் போயிட்டு அங்கே போய் சஜஸ்டட் கிளிப்பில் போயிட்டு காட்டும், அவங்க ஜஸ்ட் அந்த கிளிப்பை மட்டும் பார்த்தாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி உங்களோட வீடியோஸ்லேயும் நீங்கள் வந்து டைம் ஸ்டாம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப யூஸ் பண்ண முடியலனாலும் குட்டி குட்டி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா வீடியோவோட லென்த் வந்து அதிகமாக இருக்குது, தென் நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக வந்து சொல்கிறீங்க, அது மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க. அதனால தான் ஒரு சில விஷயங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொன்னேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னே எப்படி சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தீங்களோ அதே சப்போர்ட் இப்போ திரும்ப வந்து கொடுங்க. இதை விட இன்னும் அதிகமாக நான் வந்து வீடியோஸ் வந்து போட போகிறேன். ஸோ இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் தான் வந்து வரப்போகுது, அதனால் யாரும் கவலைப்பட அவசியம் இல்லை. எவ்ரி டே வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு அது நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு நாட்களில் நான் 2 நாள் விட்டு அந்த மாதிரி தான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா கண்டென்ட்டுக்கு இனிமேல் இன்னுமேட்டு கொஞ்சம் அதுக்காக ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்துருக்கிறேன். அதனால் அதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கிறேன். அதனால் 2 நாளுக்கு ஒன்ஸ் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து வந்துடும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெக்னிக்கல் மோட்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா மறக்காமல் வீடியோ கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கெல்லாம் டெய்லியும் பார்க்குறதுக்கு.